हाई माय डियर फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேக்கர்ஸ் கார்னர் இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் யூஸ் பண்ணி இந்த கிறிஸ்மஸ்க்கு எப்படி சாண்டா கிளாஸ் ஈஸியாக செய்யலாம்ங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்மளோட சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்போ நான் எடுத்திருக்கிற கப் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் போட்டதா இருக்கு பிக்சர்ஸ் இருக்கிறதா இருக்கு ஸோ அதனால வந்து ரெண்டு கப்புக்குமே வந்துட்டு நான் கலர் பண்ணிக்கிறேன் ஒரு கப்புக்கு வந்து ரெட் கலரும் ஒரு கப்புக்கு ஒயிட் கலரும் பண்ணிக்கிறேங்க உங்ககிட்ட வந்துட்டு பிளைனா கிளாஸ் இருந்துச்சு பிளைனா இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப் இருந்துச்சுன்னா நீங்க ரெட் கலர் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து பிளைனாகவே நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பிளைனாக இல்லை அதனால ரெண்டுத்துக்குமே நான் கலர் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு இது நல்லா ட்ரை ஆகிருக்கு ஸோ இதில் வந்துட்டு நான் ரெட் கலர் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு ஒயிட் கலர் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போது இந்த ஒயிட் கலரில் வந்துட்டு நம்ம ஃபேஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் கலர் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்திருக்கேன் ஃபெவிக்ரைலில் உள்ளது ஸோ அதில் வந்துட்டு நான் இந்த ஹாஃப் ஆஃப் த கப் வந்துட்டு நான் இந்த கலர் பண்ணிக்கிறேன் கலர் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆக விடணுங்க அப்போ தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும் அதில் ஸோ நீங்கள் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த கப் இது வந்து ஃபேஸ்க்காக தான் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா ட்ரா பண்ண வரும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க ஸோ இது அந்த மாதிரி நான் கலர் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா இது வந்துட்டு ரெஸ்ட் கொடுக்குறேன் நல்லா காஞ்சிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர் பென் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு நான் ஒரு ஐ மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணுறேன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ட்ராயிங் வர ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரையறேன் உங்களுக்கு நல்லாவே டிராயிங் வரும்னா நீங்கள் சூப்பராக ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லைட்டாக நான் வந்து கண்ணு மாதிரி நான் ட்ரா பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு டார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக கண்ணில் வந்துட்டு அந்த ரவுண்ட் மாதிரி நான் போட்டுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக நான் காட்டன் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கிறேங்க உருட்டிட்டு நோஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த நோஸ் அங்கே வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கிற காட்டன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா நம்மளுக்கு நோஸ் தெரியும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐப்ரோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கும் நான் இந்த மாதிரி காட்டன் எடுத்து கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம இதை நோ ஐயும் நம்ம இது ஐப்ரோஸும் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தடில் நம்ம சாண்டா கிளாஸ் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பர்ஃபெக்டான சாண்டா கிளாஸும் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அதை வந்துட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து சிசர் வச்சு இதை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த இது வந்தாலும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கையில் ஆல்ரெடி வந்து ஃபெவிகால் இருக்கும் காட்டன் வந்து கையில் படும்போது கையோடு ஒட்டிக்கும் நெக்ஸ்ட் வந்து நோஸ்க்குமே வந்துட்டு அந்த ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணோம் இல்லைங்களா அதே கலர் வந்து நோஸ்க்கு நல்லா டார்க்காக கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா கலர் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம ரெட் கலர் ஆல்ரெடி கலர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த ரெண்டு கப்ஸுமே நம்ம ஒன்றா ஒட்டிக்கலாம் ஒட்டுட்டு இது நல்லா காய விடுங்க காய விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் காட்டன் எடுத்திருக்கேன் நம்ம வந்துட்டு இது சாண்டா கிளாஸ்க்கு வந்து தாடி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால இது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஃபெவிகால் வேணுமோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு இந்த காட்டனை இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு தாடி வந்து சாண்டா கிளாஸோட தாடி எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு காட்டன் வேணுமோ அந்த மாதிரி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து எனக்கு 2 டேஸ் ஆச்சுங்க ரொம்ப ஈஸி தான் பட் நம்மளுக்கு காய் விடணும் இல்லைங்களா காய வச்சு செய்கிறோம் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் காய வச்சுருவேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய குட்டீஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ட்ராயிங் இதெல்லாம் செய்ய முடியும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் அவங்க செய்வாங்க ஸோ இதெல்லாமே நான் ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு மீசை வந்துட்டு அதே மாதிரி காட்டன் எடுத்து கொஞ்சம் மாதிரி மீசை மாதிரி நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணிவிட்டு நோஸ்க்கு கீழே நம்ம ஒட்டிக்கிறோம் நான் இங்கே வந்து ஒரு பெரிய ஹம்பிள் மிஸ்டேக் பண்ணிட்டேங்க கொஞ்சம் வந்து இது லிப்ஸுக்கு கொஞ்சம் இடம் விடலை ஸோ அதனால் என்னோடய லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு இந்த மாதிரி ரெட் கலர் மார்க்கர் வச்சு நான் லிப்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து கேப் விட்டுக்கோங்க மீசைக்கும் தாடிக்கும் இடையில கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாடி வந்துட்டு பாடியில் வந்துட்டு லைட்டாக வந்து டிசைன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி காட்டன் வந்து கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன் வந்துட்டு நீங்கள் வந்து பெல்ட் மாதிரி நான் கொடுக்கல எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஐடியா தோணுச்சு இவங்க நீங்கள் வந்து பெல்ட் மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம் பிளாக் கலரில் பேப்பர் கட் பண்ணி சென்டரில் நீங்கள் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அதுதான் பெல்ட் மாதிரி இருக்கும் சென்டரில் மட்டும் எல்லோ கலரில் வச்சுக்கோங்க ஸோ நான் கீழேயும் வந்து பார்டர் மாதிரி
காட்டனே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சாண்டா கிளாஸ்க்கு வந்து நம்ம கை வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி கை டெக்ஸ்சர் நான் வரைஞ்சிக்கிறேன். ரெண்டு கையுமே ஒரே மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேங்க. நான் வந்துட்டு ஒரு கை வந்துட்டு மேலே அப்பில் இருக்கிற மாதிரியும் ஒரு கை வந்து இடுப்பில் இருக்கிற மாதிரி நான் வரைகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு கைக்கு மட்டும் பிளாக் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயிட்டும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி காட்டன் வச்சும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஃபுல்லாகவே பிளாக் பண்ணாமல் நான் கொஞ்சமாக காட்டன் கட் பண்ணி அந்த கையோட எண்டில் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ரெண்டு கைக்குமே நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒயிட் கலராக கூட ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கையை வந்து லைட்டாக இந்த மாதிரி மடிச்சு விட்டு போங்க. அப்போ தான் ஒட்டும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கையை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சாண்டா கிளாஸ்க்கு லைட்டாக ஃபெவிகோல் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கையும் இந்த மாதிரி ஒரு கையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாண்டா கிளாஸ்க்கு வந்து ஷூ ரெடி பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி தெர்மோகோல் எடுத்திருக்கேன். தெர்மோகோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஓவல் ஷேப்பில் ரெண்டு வரைஞ்சி அதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையுமே நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமே நம்ம சாண்டா கிளாஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஃபெவிகோல் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகோல் அப்ளை பண்ணிவிட்டு சாண்டா கிளாஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது ரெடி பண்ணும்போது பார்த்துக்கோங்க, வந்து ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். கீழே வந்துட்டு வச்சோம் அப்படின்னா ஈவனாக இருக்கணும். ஒன்று பெருசாக ஒரு சின்னதாக வந்து சாண்டா கிளாஸ் வந்து நிற்காது, ஸ்டேபிளாக கீழே விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சாண்டா கிளாஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாண்டா கிளாஸ்க்கு கோன்ஸ் ஹெட் கேப் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற பேப்பர் மாதிரி எடுத்து இந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு ஒட்டிக்கோங்க. உங்கள் கிளாஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கப் எடுத்துருக்கீங்களா அதுக்கேற்ற மாதிரி இதை பார்த்து பார்த்து நீங்கள் சைஸ் பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு அந்த டம்ளர் அந்த கப்போட ஒட்டாது, மேலே இருக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸை மறைச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காட்டன் எடுத்திருக்கேன். காட்டன் வந்துட்டு கீழே வந்து நம்ம பார்டர் மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபெவிகோல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம காட்டன் பார்டர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க. எனக்கு வந்துட்டு நார்மலாக எப்படி சாண்டா கிளாஸ் இருக்குமோ அந்த மாதிரி நான் செய்கிறேன். ஸோ இதை வந்து சுற்றியும் ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்துட்டு காட்டன் எடுத்து நம்ம அதை மடிச்சு விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பால் மாதிரி இந்த மாதிரி உருட்டி நம்ம அதையுமே வச்சு அழகாக ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாண்டா கிளாஸோட ஹெட் கேப் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ஒட்டுறதுக்கு ஃபெவிகோல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒட்டிக்கலாம். பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பெருசாகவும் இல்லை, ரொம்ப குட்டியாகவும் இல்லை. கரெக்டாக எனக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் சைஸ் பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒட்டிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்டா கிளாஸ் பர்ஃபெக்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்துட்டு நிறைய ஸ்டார் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா கிறிஸ்மஸ் ஸ்டார் வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்மளுடைய மேக்ஸஸ் கார்னருக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.